வாக்கு சதவீத உயர்வு இருக்குல்ல, அது எல்லா பெரிய அரசியல் கட்சிகளையும் ஏதோ ஒரு வகையில் துன்புறுத்துற வகையில் தான் இருக்கு. ஏன் இது எல்லா கட்சிகளிலும் கட்சிக்கின்ற ஒரு பொதுச் செயலாளர் இருக்கின்றார், தலைவர் இருக்கின்றார்கள், அது மாவட்டமாக வட்ட ரீதியாக பிரித்துக் கொண்டிருக்கும் போது இங்க தலைவர் என்று ஒருவர் இல்லாமலேயே அது ஏன் இந்த ஒருங்கிணைப்பாளர் என்கிற இந்த மாதிரி ஒரு போஸ்டே வந்து தமிழக அரசியலுக்கு மிக வித்தியாசமான ஒரு பேர். அந்த பணத்தை பலமா உபயோகிக்காமலேயே உள்ளூராட்சி தேர்தலில் இவர்கள் 10-11% ஓட்டுநுட்பியை கைப்பற்றினார். 35 வயதுக்கு உட்பட்டவர்கள் 70% பேர் நாம் தமிழர் இயக்கத்துக்கு தான் தங்களோட ஓட்டுகளை போட்டிருக்கிறார்கள். இங்க தமிழகத்தில் ஏற்கனவே பல முறை பலரால் எடுத்து சொல்லப்பட்ட அந்த சித்தாந்தம் இந்த குறிப்பிட்ட 10 ஆண்டு காலகட்டங்களில் மூளை முழுக்கெல்லாம் போய் சேர்ந்திருக்கிறது. அதற்கு திரு சீமான் அவர்கள் மட்டும்தான் நீங்க காரணம் சொல்ல முடியுமா? தமிழ் தேசியம் அப்படிங்கிறது அவருக்கு ஒன்றும் சொந்தமானதாக இல்ல. திரு வைகோ அவர்கள் பேசியிருக்கிறாரு, நெடுமாறன் ஐயா பேசியிருக்கிறாங்க, திருமாவளவன் அவர்கள் பேசியிருக்கிறாங்க, பல தமிழ் தேசிய குளத்துமணி பேசியிருக்கிறாரு, இப்படி பல பேர் பேசி கொண்டு போய் சேர்த்திருக்கிறாங்க. அவர்களை விடவும் அவர் அதிகமா கொண்டு போய் சேர்த்துலாம் நீங்க நம்புறீங்களா? ஆக்சிஜன் போதாக்குறையில் இருந்த தமிழ் தேசியத்துக்கு ஆக்சிஜனை ஊட்டி அதை நிமிர உட்கார வைத்து அதை மூளை முடுக்கெல்லாம் கொண்டு போய் சேர்த்தது. இந்த தடவை எல்லாருமே அதிர்ச்சியுடைய வகையில், மீடியாவே அதிர்ச்சி அடையக்கூடிய வகையில் அதனுடைய ஓட்டு சதவீதங்கிறது வந்து அதிகரிச்சுங்கிறதுல நான் நம்புறேன். தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் கொடிப்பார்க்குது நேர்காணல் பகுதியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் ஊடகவியலாளர், அரசியல் விமர்சகர், மதிப்பிற்குரிய திருமிகு நாச்சியார் சுகந்தி அவர்கள். வாருங்கள், அவரோடு ஒரு சிறப்பு நேர்காணல். வணக்கம் மேம். இந்த நேரத்தில் நம்ம எதை குறித்து பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழகத்தினுடைய அரசியல் இந்த 2021 தேர்தலின் முடிவுகள் வந்து மே 1 வெளியிட போகிறது. இருந்தாலும் இந்த 2021 தேர்தல்ல 3வது சக்தி, இதுக்காக தான் இவங்க ரெண்டு பேருமே போட்டிடுறாங்க, இவங்க 3 பேரும் போட்டிடுறாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை இருந்துச்சு. முக்கியமா அந்த இடத்துல யாரெல்லாம் இருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, மக்கள் நீதி மையம் கமலஹாசன் இருந்தாரு, ஒரு பக்கம் நாம் தமிழர் கட்சியின் சீமான் இருந்தாரு, இன்னொரு கொட்டிட்டு தினகரன் இருந்தாங்க. இதுல நாம் தமிழர் கட்சி வந்து இந்த முறை ஏற்கனவே பெற்ற வாக்குகளை விட அதிகமாக ஆகுவாங்க, சதவீதம் அதிகமாகும் அப்படின்லாம் ஒரு சில ஊடகங்கள்ல ஊடகமாக பேசப்படுகிறது. உண்மையிலேயே அவங்களுடைய வளர்ச்சி வந்து இந்த முறை அபரிமிதமா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஒரு ஊடகவியலாளரா அவங்களுடைய வளர்ச்சி நீங்க எப்படி பாக்குறீங்க? நாம் தமிழர் அப்படிங்கிற ஒரு அரசியல் கட்சி தோன்றி ஒரு 20 வருஷம்லாம் ஆகல. ஆனால் அதனுடைய இந்த வாக்கு சதவீத உயர்வு இருக்குல்ல, அது எல்லா பெரிய அரசியல் கட்சிகளையும் ஏதோ ஒரு வகையில் துன்புறுத்துற வகையில் தான் இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க இந்த 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி 2016 சட்டமன்ற தேர்தலுக்கு முதல் முறையாக வருகிறார்கள். வரும்போது எல்லாருமே ஊடகங்கள்லேயே, குறிப்பாக ஊடகங்கள்லேயும், இன்னைக்கு வந்து அரசியல் அதிகமாக பேசப்படுகின்ற இணையதளங்கள்லையும் என்ன சொன்னாங்க அப்படின்னா, எல்லா இடங்கள்லையும் டெபாசிட் போயிடுச்சு, எல்லா இடங்கள்லையும் டெபாசிட் போயிடுச்சு, டெபாசிட் கூட வாங்க முடியாத ஒரு கட்சி, அப்புறம் வந்து நோட்டா ஓட்டை விட ரொம்ப கம்மியாக வாங்கிடுச்சு, இந்த மாதிரியான ஒரு நெகட்டிவான விமர்சனம் தான் வந்து நாம் தமிழர் தம்பிகளை குறித்தோ இல்லை அந்த கட்சியை குறித்தோ அந்த இயக்கத்தை குறித்தோ நெகட்டிவான விமர்சனங்கள் தான் இன்று வரைக்கும் பரப்பப்பட்டுக்கிட்டே இருக்கு. அந்த கட்சி வளர்றதை என்ன பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நெகட்டிவ் விமர்சனங்கள் மேலே ஆணித்தரமாக உட்கார்ந்து தான் அவங்க வளர்றாங்களோ அப்படிங்கிறது தான் நான் பார்க்குற ஒரு அரசியல் விமர்சகராக. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2016 அவர்கள் வருகிறார்கள், நோட்டா விட ஓட்டு கம்மியாக வாங்கியிருக்கோங்கிற விமர்சனத்தை தாண்டி உண்மையை பார்த்தீர்கள் என்றால், அவர்கள் நீங்கள் எல்லோரும் ஆச்சரியப்படும் வகையில் 1.7% வாங்கியிருந்தார்கள். முதன் முதலாக தேர்தல் அரசியலுக்கு வருகின்ற ஒரு கட்சி, அங்கே பெரிய சீமான் என்கின்ற ஒருவரை தவிர பெரிய கவர்ச்சிகரமான விஷயங்கள் என்று எதுவுமே இல்லை, மக்களை இழுக்கிற மாதிரியான எந்த ஒரு விஷயங்களும் இல்லை. ஆனால் நீங்கள் முன்னாடி இருக்கிற இன்னைக்கு பிரதான கட்சியாக இருக்கின்ற திமுகவையோ அல்லது அதிமுகவையோ பார்த்தீர்கள் என்றால், திமுக என்ற கட்சி தேர்தல் அரசியலுக்கு வந்தபோது
அதற்கு அண்ணா அண்ணாதுரை அப்படிங்கிற ஒரு பெரிய ஆளுமை ஒரு பெரிய அறிவு ஆளுமை இருந்தார். அதிமுகங்கிற ஒரு கட்சி ஓட்டரசியலுக்கு தேர்தலுக்கு வந்தபோது அவர்களுடைய இதை பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு பெரிய பிம்பம், ஊடகங்கள் கட்டமைத்து அன்றைக்கு இருக்கிற சினிமா கட்டமைத்த ஒரு பெரிய பிம்பம் எம்ஜிஆர் என்று ஒருத்தர் இருந்தார். ஆனா இந்த மாதிரி எந்த ஒரு அடையாளமும் இல்லாம சீமான் என்கின்ற ஒற்றை மனிதருக்காக நான் அதை அப்படித்தான் பாக்குறேன், அந்த ஒற்றை மனிதரை நம்பி மக்கள் அந்த 1.7% ஓட்டை வந்து அவருக்கு கொடுக்கல. ஒரே ஒரு சந்தேகம், அவர் வந்து அவரும் மற்ற கட்சியினை போல ஒரு தனி பிம்பமாக இல்லைனா கூட அவர் வந்து தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் திரு பிரபாகரன் அவர்களுடைய முகத்தை தான் படங்கள்ல போய் வச்சாரு, அவரே தான் வந்து முன்னிறுத்தி பேசுறாரு. சோ பிரபாகரன் அவர்களை முன்னிறுத்தி அவர் பேசியதா கிடைத்த வாக்குகள் அதை சொல்லிட முடியுமா? இதை நீங்கள் மிக ஆழமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா இந்த கட்சி என்பதே வந்து ஈழத்தில் நடைபெற்ற அந்த போருக்கும் அந்த போரால் உண்டான அழிவுக்கும் பிறகு உருவாகின்ற ஒரு இயக்கம். அங்கு விரக்தி அடைந்த மனிதர்கள், தமிழ் தேசியத்தை கட்டெழுப்ப வேண்டும் என்று நினைக்கின்ற மனிதர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. இது எப்படி வந்து உருவாச்சு அப்படிங்கிற வரலாறு வந்து மறைந்த இயக்குனர் திரு மணிவண்ணன் அவர்கள் இருந்தால்தான் இதோட முழு விஷயங்களை இன்னைக்கு பேச முடியும். அவர் மறைந்து போய் விட்டதன் காரணமாக இன்றைக்கு அவர் இல்லாத ஒரு காரணத்தினால் நாம் வந்து அந்த வரலாற்றை வந்து இந்த இயக்கம் எப்படி வளர்ந்தது, எப்படி தோன்றியது, யாரை முன்னிறுத்தியது, ஏன் இது எல்லா கட்சிகளிலும் கட்சிக்கென்று ஒரு பொதுச் செயலாளர் இருக்கின்றார், தலைவர் இருக்கின்றார்கள், அது மாவட்டமாக வட்ட ரீதியாக பிரித்து கொண்டிருக்கும் போது இங்கே தலைவர் என்று ஒருவர் இல்லாமலேயே அது ஏன் இந்த ஒருங்கிணைப்பாளர் என்கிற இந்த மாதிரி ஒரு போஸ்டே வந்து தமிழக அரசியலுக்கு மிக வித்தியாசமான ஒரு பேர், அந்த ரொம்ப புதுசு. ஏன்னா ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிறது கார்பரேட் கம்பெனிஸ்ல இருக்கிற இடங்கள்லயும் குறிப்பா அந்த என்ஜிஓஸ்லயும் மட்டும்தான் இந்த கோஆர்டினேட்டர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையே பிரயோகப்படுத்துகின்ற சூழ்நிலையில ஒரு அரசியல் கட்சிக்கு வந்து கோஆர்டினேட்டர் அப்படிங்கிற ஒரு போஸ்டே வந்து அதே வந்து எல்லாத்துக்கும் வந்து ஒரு வித்தியாசமா இருந்துச்சு. ஸோ இந்த சூழ்நிலை இந்த கட்சி எந்த பேக்ரவுண்ட்ல இருந்து உருவானது அப்படிங்கிறது, ஏன்னா திரு சீமான் அவர்கள் வந்து அவருக்கு ஒரு அரசியல் கட்சியின் இயக்கத்தின் தலைவராக ஒரு ஒருங்கிணைப்பாளராக முன்னிறுத்தப்படுவதற்கு முன்னாடி அவர் வந்து அவர் மீது நிறைய தேச துரோக வழக்குகள்லாம் போடப்பட்டது, அவர் வந்து ஜெயிலில் இருந்தார், அந்த வரலாறுலாமும் இருக்குது. நான் அவர் வந்து ஏன்னா இன்னைக்கு வந்து நெகட்டிவான ஒரு கமெண்ட்டுகள் அவர் மேலே வரும்போது அவர் சும்மா ஆலாப்பா சடன் ஜஸ்ட் லைக் தட் இங்கே வந்து உட்காரல. ஸோ அவருக்கான அவர் வேலை சில வேலைகளை அவர் பார்த்துள்ளார், அதை நம்ம வந்து மறுக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் தான் அவர் திரும்ப திரும்ப போராட்டங்கள் பண்ணுறாரு, ஏதோ ஒரு வழக்கில் போய் அவர் கைதாகிறாரு, திருப்பி வெளியே வராரு, போறாரு. அப்படி ஒரு காலகட்டத்தின் போதுதான் யாரை இங்க தலைவராக முன்னிறுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு இது வந்தப்பதான் அது வந்து திரு மறைந்த மேதகு பிரபாகரன் அவர்களை தலைவராக முன்னிறுத்தி அவரை ஒரு பிம்பமாக வைத்து இந்த கட்சியும் இந்த இயக்கமும் இன்று வரை வளர்ந்து வருகிறது. அது அதில் எந்த ஒரு மாற்றுக்கருத்துமே யாருக்குமே இருக்காது என்று நான் நம்புகிறேன். நீங்க சொல்றீங்க வளர்ந்துகிட்டு தான் வராங்க அப்படின்னு சொல்றீங்க, அதுக்கான காரணம் நீங்க வந்து புள்ளி ஒரு நடப்புல சொல்றீங்க, 2016 வாங்கின வாக்குகள், 2019 நாடாளுமன்றத்துல வாங்கின வாக்குகள் சொல்றீங்க. ஆனா இது எப்படி பெரிய கட்சிகளை பாதிச்சிருக்கும், உறுத்தி இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியும்? அவர்களுடைய வாக்கு வங்கி அப்படிதான் இருக்கு. எப்போதுமே நீங்க வரலாறு நெடுகளும் பாத்தீங்கன்னா மூன்றா சத்தியா வர்றவங்க ரெண்டு பேருமே பிடிக்கலப்பா அப்படின்னு சொல்லிட்டு போறவங்க ரொம்ப 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 குறைவா தான் இருப்பாங்க. அவங்க வாக்கு வங்கிதான் இவர் அறுவடை பண்றாரு அப்படின்னு போது எந்த கட்சிகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்த போறாரு நாம் தமிழக கட்சியின் தலைவர் சீமான்? அதாவது நீங்கள் 2011 இவ நாம் தமிழர் இயக்கம் வாங்கிய ஓட்டுகளின் ஓட்டு சதவீதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.7, 1.7. அதன் பிறகு 2019 நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் வாங்கிய ஓட்டு சதவீதம் அப்படி என்று பார்த்தால் இந்த அதாவது நான் குறிப்பிட்ட ஒரு 3 வருஷ கேப்ல அந்த 3 வருஷ கேப்ல இவங்க வந்து 2% வளர்ந்துருக்கிறாங்க. பிறகு இதற்கு இடையில் உங்களுக்கு வந்து ஊராட்சி தேர்தல்கள் நடந்தது. அந்த ஊராட்சி தேர்தலில் எல்லா கட்சிகளையுமே பணபலம், அந்த அந்த ஊரில் இருக்கிற லோக்கல் பிரபல்யம், இது எல்லாத்தையும் முன்னிறுத்தி ஓட்டு வாங்கின போது எந்த வகையிலும் இன்ன வரைக்குமே இவங்க பணத்தை ஒரு பெரிய பலமாக வந்து எந்த இடத்துலையுமே உபயோகிக்கலை. பணத்தை பலமாக உபயோகிக்காமலேயே உள்ளூராட்சி தேர்தலில் இவர்கள் 10-11% ஓட்டுகையை கைப்பற்றியிருக்கிறார்கள். அதன் வெளிப்பாடாகத்தான் இன்று பெரிய தொலைக்காட்சிகளே மிகப்பெரிய சர்வேக்களை நடத்தி என்ன சொல்கிறது என்றால்
நாம் தமிழர் கட்சி இந்த 2021 8 10% வெவ்வேறு கட்சிகள் சொல்லிவிட்டன. வெவ்வேறு சர்வே வந்துச்சு, கிட்டத்தட்ட 11 சர்வேவே என்னமோ பார்த்த வகையில் அதில் வந்து குறிப்பாக வந்து சன் டிவி நடத்திய ஒரு சன் டிவி அவங்களுடைய கருத்தாவே அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா 8-9% அவர்கள் வந்துருவாங்க, நாம் தமிழர் கட்சி வந்துடும் அப்படிங்கிறது. 9% ஓட்டு விகித்தியாவது அங்கே கைப்பற்றி இருப்பாங்க இந்த எலெக்ஷனில் அப்படிங்கிறது தான் இங்கே ஒரு பெரிய பேசு பொருளாகவே இருக்கிறது. அடுத்த வாரம் இந்நேரம் தேர்தல் எல்லாம் முடிஞ்சு இது ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் இங்கே மிக மிகப்பெரிய ஒரு என்னது ஒரு போஸ்ட்மார்ட்டம் நடக்கும், எல்லாம் ஒரு கூறாய்வு செஞ்சு செஞ்சு பார்ப்பாங்க. அப்போ வந்து நிச்சயமாக நீங்களே வந்து சொல்லுவீங்க இந்த 9% அப்படிங்கிறது டபுள் டிஜிட் போயிருக்கும், 10 ஆகவோ 11 ஆகவோ 12 ஆகவோ. அது எப்பயுமே வந்து ஒரு நிறுவனம் சொல்கின்ற அந்த சதவீதத்தை விட அது 1% 2% 3% அந்த டிஃப்ரென்ஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் 2-3% வந்து அது இன்க்ரீஸ் ஆகிறதுக்காகவோ இல்லை டிக்ரீஸ் ஆகிறதுக்கானவோ வாய்ப்பு இருக்கு. ஆனால் இந்த கேஸை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான எல்லா வாய்ப்புகளுமே இருக்குது அப்படிங்கிறது தான். ஏன்னா அதற்கு மிக முக்கிய காரணமாக பார்ப்பது என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா இளைஞர்களோட ஓட்டு இருக்கு இல்லையா, குறிப்பா அந்த ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஓட்டு வந்து இந்த தடவை வந்து அதிகம். அந்த ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனோட ஓட்டு வந்து 2 இடங்களுக்கு தான் ஒரு 70% ஓட்டு போகுது. ஓகே, எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னு மக்கள் நீதி மையம், இன்னொன்னு நாம் தமிழர் கட்சி. மக்கள் நீதி மையத்துக்கு எங்க அதிகமா போகுது அப்படின்னா நகர்ப்புறத்தில் இருக்கின்ற இளைஞர்கள், ஓரளவு பெரிய டவுன்ல இருக்கிற இளைஞர்கள் இளைஞர்களுக்கு வந்து மக்கள் நீதி மையம் வந்து ஒரு நம்பிக்கைக்குரிய இடமா இருக்குது. அவங்க என்ன அவங்க பேசுறதே வந்து ஊழல் ஒழிப்பு அப்படிங்கிற ஒரு சாத்தியம் இல்லாத ஒரு விஷயத்தை தான், என்ன பொறுத்தளவுக்கு ஊழல் ஒழிப்புங்கிறது இந்தியாவில் சாத்தியமான விஷயமா கண்ணுக்கு தெரிஞ்ச வரைக்கும் தெரியல. ஸோ சாத்தியம் இல்லாத அவங்களோட ஒற்ற ஒரு கோரிக்கை அந்த ஊழல் ஒழிப்பு அப்படிங்கிறது தான். அதை முன்னிறுத்தி அவங்க வராங்க, அவங்களால ஈர்க்கப்படுகின்ற மேல்தட்டு இளைஞர்கள் வந்து மக்கள் நீதி மையத்துக்கு போறாங்க. நகர்ப்புறத்து இளைஞர்கள் முதல் தரமுறை ஓட்டர்ஸ் வந்து தான் போறாங்க. ஆனா கிராமப்புறத்திலையும் சிறுநகரங்களிலும் இருக்கிற இளைஞர்கள் அது வந்து முதல் தரமுறை ஓட்டு மட்டும் இல்லாம அந்த 21-30 இருக்காங்க இல்லையா, அந்த 30-35 உட்பட்டவர்கள்ல 70% பேர் நாம் தமிழர் இயக்கத்துக்கு தான் தங்களோட ஓட்டுகளை போட்டிருக்கிறார்கள். ஏன்னா அதுக்கு மிக முக்கிய காரணம் அந்த 30 இருக்கிறவங்க அவங்க பார்க்கறது இது முதல் தேர்தலும் 2வது தேர்தலும் அவங்க ஓட்டளிக்கிறது 2016 போட்டிருப்பாங்க, இப்போ 2021 வராங்க அவ்வளோதான் இந்த 10 வருஷத்துல. ஆனால் அதுக்கு முன்னாடி அவங்க அப்பாவோ தாத்தாவோ அம்மாவோ பாட்டியோ இந்த தேர்தல் அரசியல் அவங்க யார் யாருக்கு ஓட்டு போட்டாங்க அப்படிங்கிறதையும் அந்த பசங்க அப்சர்வ் பண்ணுறாங்க. ஏன்னா இன்னைக்கு இணையம் வளர்ந்து விட்ட பிறகு உங்களுக்கு அரசியல் தொடர்பான எல்லா தகவல்களும் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ ஃபேஸ்புக் மூலமாகவோ ட்விட்டர் மூலமாகவோ நிமிஷம் நீங்கள் விரும்பினாலும் விரும்பாட்டாலும் அந்த தகவல்கள் உங்களை வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்குது. தகவல் பரப்பு அப்படிங்கிறது பரப்புதல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிக அளவில், வெறும் நியூஸ் பேப்பரை பார்த்து இங்கே அரசியல் இன்றைக்கி கற்றுக்கணும்னு இல்லை, உங்களுக்கு தேவையான தகவலும் தேவையில்லாத தகவலும் அரசியலை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு நிமிஷத்துக்கு நிமிஷம் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்குது. அது எது நம்மளோட மெமரியில் நிற்கிது அப்படிங்கிறது தான் முக்கியம். ஆனால் இந்த இளைய தலைமுறைகிட்ட போய் சேர்ந்த ஒரு விஷயம் என்ன, அப்புறம் இந்த இளைய தலைமுறை வந்து அப்சர்வ் பண்ணின ஒரு விஷயம் என்ன அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இப்போ இந்த 30 இருக்கிறவங்க எல்லாருமே என்னென்னா அதற்கு முன்னாக இங்கே தேர்தல் அரசியலில் இருந்த பெரிய திராவிட கட்சிகளான திமுகவாக இருந்தாலும் சரி அதிமுகவாக இருந்தாலும் சரி இடதுசாரிகளாக இருந்தாலும் சரி மற்ற பெரிய கட்சிகளை பார்த்து இவர்கள் எல்லாத்துக்குள்ளேயுமே ஒரு சின்ன வெறுப்பு வளர்ந்துருக்கு. இதே மாதிரி நம்மளும் வந்து ஒரு கூறாய்வு செஞ்சு ஒரு போஸ்ட்மார்ட்டம் செஞ்சு எலெக்ஷன் ரிசல்ட்டை வச்சு ஆதாரத்தோட அதை வந்து நம்மளால பேச முடியும், எந்தெந்த ஏஜ் குரூப் இருந்தவங்களோட ஓட்டு எங்கெங்க போயிருக்குது அப்படிங்கறத அடுத்த வாரம் இந்நேரத்துக்குள்ள நம்ம ஒரு 10 நாளைக்குள்ள தேர்தல் முடிவு வந்ததுக்கு அப்புறம் ஒரு 10 நாளைக்குள்ள நிச்சயமா நம்மளால அது ஆதாரப்பூர்வமாக நீங்க சொன்ன புரிஞ்சுக்க முடியுது. ஆனா அவ்வளவு இளைஞர்களுடைய ஆதரவு போகிறதுக்கு காரணம் வெறும் இந்த கட்சிகளின் மீதான ஒரு வெறுப்பு தானா, திமுக அதிமுக வேண்டாம்ப்பா, பழைய கட்சி வேண்டாம்ப்பா, அப்பா அம்மா போட்ட கட்சிகளும் போட வேண்டாம்ப்பா அப்படிங்கிற ஒற்றை வெறுப்பு தானா? அது வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு சமூகத்தை வளர்க்கணும் நினைக்கிறீங்களா? ஒரு கொள்கை சார்ந்து கோட்பாடு சார்ந்து தத்துவம் சார்ந்து தானே
இளைஞர்கள் அரசியலுக்கு நகரணும்னு நினைக்கணும். இந்த வெறுப்பு அப்படிங்கிறது எங்க இருந்து ஆரம்பிக்கும்? ஒரு நாட்டை பாதிக்கும் போதெல்லாம் அப்படியே பெருசா நமக்கு வெறுப்பு வந்துராது. எந்த வெறுப்புமே உங்கள்ல இருந்து ஆரம்பிக்கும். தனி மனிதன் என்னுடைய குடும்பத்தில இருந்து என் வீட்டில இருந்து அப்படிங்கிறது தான் அது ஆரம்பிக்கும். அப்ப நிறைய உதாரணங்களை அவங்க தன் குடும்பங்கள்ல இருந்தோ தன் உறவினர் குடும்பங்கள்ல இருந்தோ பார்த்து விரக்தி அடைந்த மனிதர்கள் ஒரு குரூப் இருக்காங்க. இன்னொன்னு இங்க ஒரு பெரிய தத்துவம். இந்த 9 ஆண்டு காலமாக மூளை முடுக்கெல்லாம் நீங்கள் விரும்பினாலும் நான் விரும்பினாலும் யார் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் தமிழ் தேசியம் என்கின்ற அந்த ஒற்றை சித்தாந்தம் இங்க தமிழகத்தில் ஏற்கனவே பல முறை பலரால் எடுத்து சொல்லப்பட்ட அந்த சித்தாந்தம் இந்த குறிப்பிட்ட 10 ஆண்டு கால காலகட்டங்களில் மூளை முடுக்கெல்லாம் போய் சேர்ந்திருக்கிறது. அந்த சித்தாந்தம் ஒவ்வொரு இளைஞர்களுக்குள்ளும் ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்கிறது. நம்பிக்கை எப்படி ஏற்படுத்தியிருக்கிறது என்றால் திராவிட கட்சிகள் பெரிய திராவிட கட்சிகள் எல்லோருமே ஒரு ஓட்டர் அரசியலில் தாங்கள் நிலைத்து நிற்பதற்கு பணத்தை மிகப்பெரிய ஆயுதமாக பயன்படுத்துகின்ற பட்சத்தில் இங்கு இந்த நாம் தமிழருங்கிற ஒரு கட்சி எந்த பணத்தையும் யார்கிட்டையும் கொடுத்து அவங்க ஒரு கூட்டத்தை கூட்டல. இதுவரைக்கும் அங்க அவங்களுக்கு கூடியிருக்க மிகப்பெரிய கூட்டம் எல்லாமே அவங்க அவங்க ஒவ்வொரு அந்த இயக்கத்தின் மேலேயோ அந்த தமிழ் அரசியல் அப்படிங்கறத தமிழ் தேசியம்ங்கிற அரசியல் மேலேயோ கொண்ட நம்பிக்கையின் காரணமாக தன்னோட சொந்த காசை செலவு பண்ணிதான் அந்த கூட்டத்துக்கு வராங்களே ஒழிய அவங்க யாருக்குமே திராவிட இயக்கங்கள் செய்தது போல அவர்களுக்கு நீங்கள் குவாட்டர் கொடுத்தோ ஒரு பிரியாணியை கொடுத்தோ கை செலவுக்கு ஒரு 200 ரூபாயை கொடுத்தோ அவர்களை கூட்டி வரவில்லை. அவர்கள் இங்கு ஒரு நம்பிக்கையின் பேரில் தமிழ் தேசியம் என்கின்ற சித்தாந்தம் தான் இந்த தமிழகத்தை காப்பாற்றும் என்கின்ற நம்பிக்கையின் அடிப்படையிலேயேதான் அவர்கள் இங்கு வருகிறார்கள். இல்ல இந்த நீங்களே சொல்லிருந்தீங்க இப்ப மூளை முடுக்கெல்லாம் தமிழ் தேசியம் அப்படிங்கறது வந்து கொண்டு போய் இந்த 10 ஆண்டு காலத்துல நிறைய சேர்ந்திருக்கு அப்படின்றீங்க. ஆனா அதற்கு திரு சீமான் அவர்கள் மட்டும்தான் நீங்க காரணம் சொல்ல முடியுமா? தமிழ் தேசியம் அப்படிங்கிற தத்துவம் அப்படிங்கிறது அவருக்கு ஒன்றும் சொந்தமானதாக இல்ல. திரு வைகோ அவர்கள் பேசியிருக்கிறாரு, நெடுமாறன் ஐயா பேசியிருக்கிறாங்க, திருமாவளவன் அவர்கள் பேசியிருக்கிறாங்க, பல தமிழ் தேசிய குளத்துமணி பேசியிருக்கிறாரு, இப்படி பல பேர் பேசி கொண்டு போய் சேர்த்திருக்கிறாங்க. அவர்களை விடவும் அவர் அதிகமா கொண்டு போய் சேர்த்துலாம் நீங்க நம்புறீங்களா? உங்களை போன்ற இளைஞர்களுக்கு உங்க காலகட்டத்தில் நீங்கள் தமிழ் தேசியத்தை பற்றி பேசியவர்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க. தலைவர் கொளத்தூர் மணியிலிருந்து ஐயா நெடுமாறனிலிருந்து வைகோவிலிருந்து அண்ணன் தோல் திருமா அவர்கள் விடுதலை சிறுத்தைகளிலோட 5 கொள்கைகளில் மிக முக்கியமான ஒரு கொள்கை தமிழ் தேசியம். தமிழ் தேசியம் இப்படி எல்லாருமே வந்து தமிழ் தேசியத்தை பேசி கொண்டிருக்கிறார்கள். சரியா? ஆனா இவங்களுக்கு முன்னாடி சீமானுக்கு முன்னாடி நீங்கள் சொன்ன தலைவர்களுக்கு முன்னாடி இந்த தமிழக அரசியல் களத்தில் தமிழ் தேசியம் என்கிற ஒரு சொல் 100 வருடமாக உயிரிருக்கிறது. அந்த சொல்லுக்கு 100 வருஷமா உயிர் இருக்கு. அந்த சொல் இந்த மண்ணுக்குள் வந்தது. தமிழ்நாடு, தமிழ் மொழி இதுக்கெல்லாம் நீங்க வருஷமே கணக்கிட முடியாதுன்னு சொல்லுது வரலாறு. ஆனா அந்த தமிழ் தேசியம் என்கின்ற சொல் 100 வருஷமா உயிரோட இருக்கு. ஆனா அந்த 100 வருஷமா உயிரோட இருந்தது, உயிரோட எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லுது. இன்னைக்கு நம்ம கொரோனா பாஷையில சொல்லணும்னா ஆக்சிஜன் போதாக்குறையில தான் அது இருந்துச்சு. அந்த ஆக்சிஜன் போதாக்குறையில் இருந்த தமிழ் தேசியத்துக்கு ஆக்சிஜனை ஊட்டி அதை நிமிர உட்கார வைத்து அதை மூளை முடுக்கெல்லாம் கொண்டு போய் சேர்த்தது சீமான் என்கின்ற தனி மனிதனின் பங்கும் அதில் நிறைய இருக்கின்றது. ஆனால் அது அத்துணை பெருமையும் சீமான் என்ற தனி மனிதனுக்கு மட்டும் கொடுக்க வேண்டுமா அப்படின்னு நீங்க கேள்வி எடுத்தீங்கன்னா அத்தனை சுமைகளையும் அத்தனை பெருமைகளையும் இந்த தமிழ் தேசியம் பேசுகின்றதால் ஏற்பட்ட அத்தனை இழிவுகளையும் சீமான் என்ற ஒற்றை மனிதருக்கு கொடுக்க முடியாது. சீமானுடன் சீமான் காலத்தில் இயக்கத்தில் இருந்தவர்களில் சிலர் இன்று வெளியேறியிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் எல்லோருக்குமே தெரியும் சீமான் என்கின்ற ஒரு மனிதர் அங்கு பின்பற்றுகின்ற விஷயங்கள் அது அவங்களுக்கு ஒப்புள்ளாத ஒரு விஷயமா இருக்கலாம். ஆனால் தமிழ் தேசியம் என்கின்ற ஒரு கருத்தை நிலைபெற வைக்க அவர் என்ன மாதிரியான சித்தாந்தங்களை என்ன மாதிரியான பிராக்டிக்கலான பாசிபிளான வழிகளை வந்து சொல்கிறார் என்பது மிக முக்கியம். அதில் மிக முக்கியமானது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் தன்னுடைய தம்பிகளுக்கு சொல்கின்ற விஷயம் என்னன்னா தயை கூர்ந்து நீங்கள்
முழு நேர அரசியல்வாதிகளாக இருக்காதீர்கள். உங்களுக்கு என்ன குடும்பம் இருக்குமா அந்த குடும்பத்தை பாருங்க. சரியா? நீங்கள் உங்கள் பிழைப்பிற்கான வழியை சாப்பாடுகள் அதன் பிறகு அரசியலுக்கு செய்யுங்கள். உங்களுக்கு அரசியலே முழு நேர மூச்சாக இருக்கணும்னு கிடையாது. நீ உன் குடும்பத்தை பார்த்துட்டு அரசியல் பாருன்னு சொல்றா இல்லையா, அந்த ஒரு விஷயம்தான் இங்க சாமானியனுக்கு தேவைப்படுது. ஏன்னா நீங்க திராவிட இயக்கங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு நீங்க ஒவ்வொரு ஊரா போய் பாருங்க, ஒவ்வொரு ஊருக்குள்ளேயும் ஒருத்தர் ஒரு வட்ட செயலாளரோ ஒண்டி செயலாளரோ இந்த பொறுப்புகள்ல இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்கள்லையும் ஒரு சோக கதை இருக்கும். அவங்கள்ட்ட சொல்றதுக்கு ஆயிரம் விஷயம் இருக்கும். என் நகையெல்லாம் வித்து அவர் போஸ்டர் ஒட்டினாரு, என் நகையெல்லாம் வித்து அவர் அங்க கொடிங்கப்பம் நட்டினாரு, என் நகையெல்லாம் வித்து கட்சிக்காக வேலை செஞ்சாருன்னு ஒவ்வொரு மனைவிமாரும் புலம்புகின்ற மாதிரியான சோக கதைகள் இந்த அதுல வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை மட்டும் சொல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் சரி அதிமுகவுக்கும் சரி இந்த மாதிரியான வரலாறுகள் இருக்கு. அப்படியான வரலாறுகளை உருவாக்கி விடக்கூடாது என்பதில் நாம் தமிழர் வந்து கொஞ்சம் தெளிவா இருக்கிறதா தான் இதை நான் பார்க்கல. ஒவ்வொரு கட்சியிலுமே அது போன்ற விஷயங்கள் இருக்கத்தானே செய்யும். உங்க கட்சியில இருந்தே ஆடியோலாம் வெளிவந்திருக்குது இல்லையா, நான் போஸ்டர் ஒட்டு கடைசதுக்கும் போஸ்டர் ஒட்டுமான அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. அவங்களும் பல கஷ்டங்களை பட்டு பண்றதை நம்மளால பார்க்க முடிஞ்சிருக்கு பார்க்க முடிஞ்சிருக்குது அப்படின்றது. நான் வந்து இந்த சமீப காலமாக சீமானை குறிவைத்து பரப்பப்படுகின்ற அந்த விமர்சன விஷயங்களுக்கு எல்லாம் வரல. ஏன் அதுக்குள்ள நான் வரல அப்படின்னா, ஒரு மனிதர் அரசியலுக்கு வராரு, பத்து வருஷம் தேர்தல் அரசியலுக்குள்ள வந்து பத்து வருஷம் வெறும் பத்து வருஷம் தான் ஆச்சு. அந்த பத்து வருஷத்துக்குள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு 11% 12% நாம் தமிழர் கட்சி பிடிச்சிரும் அப்படின்னு சொன்னா, இங்க பெருசா வளர்ந்திருக்கின்ற அது எந்த கட்சியா இருந்தாலும் சரி, பெருசா தமிழக மண்ணில் வளர்ந்திருக்கின்ற எல்லா இயக்கங்களுக்கும் அதை பார்த்து ஒரு அச்சம் வருமா வராதா? அந்த 10% வாக்கு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பிளவை ஏற்படுத்துமா? அப்படி வாங்கி விட்டது நாம் தமிழர் கட்சி என்றால் அந்த நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து தனியாக பயணிக்குமா, அல்லது மற்ற திராவிட கட்சிகள் வந்து கூட்டணிக்காக அழைத்து அந்த கூட்டணியில் பங்கெடுப்பதற்கான முயற்சி ஈடுபடுமா? கட்சியோட எதிர்காலம் எப்படி இருக்கும் மேடம்? நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஓட்டு அவங்கள பிளவுபடுத்திருச்சா அப்படிங்கறத ஒரு சாதாரண கேள்வியா எல்லாம் கேட்கறதுக்கு உங்களுக்கு சாதாரண கேள்வியா தோணும். நீங்க வந்து 2016 திமுக வாங்கின ஓட்டு சதவீதத்தையும் ஓட்டு எண்ணிக்கைகளையும் எடுங்க, ஊர்வாரியா எடுங்க. 234 தொகுதிகள்லையும் ஊர் வாரியா நீங்க ஒரு ரிசர்ச்சாவோ இல்ல இந்த இன்டர்வியூ பார்த்துட்டு இருக்க சகோதரர்களோ இது ஒரு ஆய்வாவே ஒரு ரெண்டு நாள் உட்காந்து வேலை பாருங்க. அதுல என்னன்னா அந்த 234 தொகுதிகளில் குறிப்பிட்ட சில இடங்களில் ஒரு 83 தொகுதிகள், அந்த 83 தொகுதிகளில் அதிமுகவுக்கும் திமுகவுக்குமான அந்த ஓட்டு எண்ணிக்கை இருக்குல்ல அது மிக 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 சொற்பம், மிக மிக சொற்பமான ஓட்டு எண்ணிக்கையில் தான் போன தடவை டிஎம்கே தன்னுடைய ஆட்சியை வந்து இழந்தது. அது பாத்தீங்கன்னா 1000 ஓட்டு 2000 ஓட்டு சில இடங்கள்ல 500 ஓட்டு இந்த மாதிரி வித்தியாசங்கள்லாம் இருந்திருக்கும். இந்த ஓட்டெல்லாம் நீங்க எங்க எங்க போச்சு அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, இந்த ஓட்டு அத்தனையுமே வந்து கண்டிப்பாக அப்போது களத்தில் இருந்த நாம் தமிழருக்கு தான் போச்சு. எல்லா ஓட்டும் நோட்டாவுக்கு போகும். மக்கள் மக்கள் நல கூட்டணியும் சில ஓட்டு சதவீதத்தை அவங்க பிரிச்சாங்க இல்லைன்னு சொல்ல முடியாது. மக்கள் அந்த ஓட்டு வந்து திமுகவோட தோல்விக்கு இரண்டு மிக முக்கிய காரணமாக இருந்தது. மக்கள் நல கூட்டணிங்கிற வைகோ தலைமையில் இருந்த அந்த பெரிய கூட்டணியும் இந்த பக்கம் சீமான் என்கின்ற இரண்டு பேருமே. இப்ப நமக்கு வந்து உங்களை மாதிரி ஊடகவியலாளருக்கு வந்து மே 2க்கு அப்புறம் இருக்க கூடிய ஒரு பெரிய அசைன்மெண்ட் என்னவா இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, போன தடவை மக்கள் நல கூட்டணி அப்படிங்கிற ஒரு பெரிய கோஆர்டினேஷன் அந்த டீம் வந்து எவ்வளோ ஓட்டு சதவீதத்தை வாங்கினாங்க. இப்போ அந்த மக்கள் நல கூட்டணியில் இருந்த கட்சிகள் எல்லாத்த பெரும்பான்மை கட்சிகள் எங்க போயிடுச்சு? உங்களுக்கு எல்லாமே திமுக போயிருக்காங்க. அப்போவும் இப்பவும் வந்து ஓட்டு சதவீதம் பிரியும். சரியா? அப்ப இந்த சதவீதம் இந்த தடவை எவ்வளவு ஓட்டு சதவீதம் பிரிஞ்சது, எத்தனை ஓட்டுகள் பிரிஞ்சது, அதுல வந்து இன்னும் இப்ப ஏன்னா இந்த தடவை 5 முனை போட்டிகள் இல்லையா, அப்ப அதுல வந்து எத்தனை சதவீதம் வந்து உங்களுக்கு மக்கள் நீதி மையத்துக்கு போச்சு, தென் மாவட்டங்கள்ல எத்தனை சதவீதம் வந்து டிடிவி தினகரன் அவர்களுக்கு போச்சு அப்படிங்கறத வந்து ஒரு ஆய்வு செய்ய வேண்டிய விஷய நேரத்துல நம்ம இருக்கிறோம். மே 2க்கு அப்புறம்தான் நமக்கு வந்து உண்மையிலுமே ஒரு தெளிவான பிக்சர் கிடைக்கும். அப்ப அந்த தெளிவான பிக்சர்ல எல்லாருமே தெரிஞ்சுக்க கூடிய ஒரு உண்மை என்னவா இருக்கும் அப்படின்னா, நிச்சயமாக நாம் தமிழர் கட்சி 2016 பெற்ற ஓட்டு சதவீதத்தை விட இந்த தடவை எல்லாருமே அதிர்ச்சியுடைய வகையில்
மீடியாவே அதிர்ச்சி அடையக்கூடிய வகையில் அதனுடைய ஓட்டு சதவீதம்ங்கிறது வந்து அதிகரிச்சுங்கிறதுல நான் நம்புறேன். அது நிச்சயமாக அதிகரித்து தான் இருக்கும். இறுதியா ஒரே ஒரு கேள்வி, வாக்கு சதவீதத்தின் அடிப்படையில மிகவும் உயர்ந்திருக்கலாம், ஆனா சட்டமன்றத்துக்குள்ள போறது அப்படிங்கறதா ஒரு கட்சிக்கு ஆக்சிஜன் கொடுக்கிறது போல அப்படின்னு சொல்லுவாங்க. சட்டமன்றத்துக்குள்ள போவதற்கான வாய்ப்பு நாம் தமிழ் கட்சிக்கு அமையும் நீங்க நினைக்கிறீங்களா? சீமானுக்கு என்று வெற்றி வாய்ப்பு அவர் குறிப்பா திருவொற்றியூர் நிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? நிறைய சர்வே சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, சீமான் இந்த முறை சட்டமன்றத்துக்குள்ள போயிடுவாரு அப்படிங்கறத நிறைய ஊடகங்களும் சரி சர்வேக்களும் சொன்னது. நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு சீட்டாவது கிடைக்கும் அப்படிங்கறதுதான். நாம் தமிழர் கட்சியோட அவங்களோட எய்மே வந்து என்ன, எந்த திராவிட கட்சிகளோடையும் சேர்ந்து போட்டி போடாம சேர்ந்து கூட்டணி அமைக்காம எப்போதும் ஜெயித்தாலும் தோத்தாலும் நான் ஒத்தையாத்தான் வருவேன் தான் நினைக்கிறாங்க. அப்போ அது களத்துக்கு களத்துக்கு எடுபடுமா எடுபடாதா அப்படிங்கறத, ஏன்னா திமுகங்கிற ஒரு கட்சி தோன்றி அதுக்கப்புறம் அது 49ல் அவங்க திமுகங்கிற ஒரு கட்சி வருது. அந்த கட்சி தேர்தல் அரசியலுக்குள் முதல் தடவை வந்து ஒரு 15 வருஷம் கழிச்சு அவங்க தேர்தல் அரசியல்ல வந்து அவங்க போட்டி போடும்போது கூட அவங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து 15 சட்டமன்ற உறுப்பினர் ரெண்டே ரெண்டு நாடாளுமன்ற எலெக்ஷன் அப்படி நடந்தது. நாடாளுமன்ற எலெக்ஷன்ல வந்து ரெண்டே ரெண்டு பேர் எம்எல்ஏஸ் வந்து உங்களுக்கு வெறும் 15 பேர். அப்ப கூட வந்து இதே மாதிரி வந்து ஒரு டிவி இருந்ததுன்னா அவங்களும் இதை பேசிப்பாங்க, 15 சீட்டு வாங்குற ஒரு கட்சிங்க எப்படிங்க ஆட்சி அமைக்கும், எப்படிங்க இது வந்து ஒரு பெரிய பிரதான கட்சியா தமிழகத்துல அப்படிங்கறது அன்னைக்கும் இதே மாதிரியான கேள்விக்குறிகளோட தான் இருந்திருக்கும். நிச்சயமா இது, ஏன்னா இந்த ஒரு கட்சிங்கிறது வந்து ஒரு தலைவரை மட்டும் சார்ந்து இல்ல, அந்த தலைவரை ஒட்டி இருக்கின்ற நம்பி இருக்கின்ற தொண்டர்கள்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது நாம் தமிழர்களை வந்து தொண்டர்கள் ஒரு திராவிட கட்சிகள் வளர்த்தெடுத்த தொண்டர்கள் மாதிரி அவங்க இல்லை. ஏன்னா சீமான் என்கின்ற தலைவரை விடவும் அல்லது அவருக்கு ஈக்குவலாகவும் ரொம்ப காத்திரமா அவங்க வந்து அரசியல் பேசுறாங்க. ஏன்னா எல்லா கட்சிக்கும் ஒரு சேனல் இருக்கும்போது அவங்களுக்குன்னு சொல்லி தனிப்பட்ட சேனல் எதுவும் கிடையாது. அவங்க வெறும் முகநூல் பக்கத்தையும் வெறும் வாட்ஸ்அப்பையும் நம்பி தான் வந்து அவங்க அரசியல் வந்து டிசமினேட் அந்த அவங்க சம்பந்தமான அரசியல் அவங்க வச்சுதான் அவங்க பயன்படுத்திட்டு இருக்காங்க. அப்ப எந்த பலமுமே இல்லாதப்போ அவங்களுக்குன்னு இங்க இருக்கிற மாதிரி பெரிய பண பலம் கிடையாது. இரண்டாவது பெரிய ஊடக சக்தி, ஏன்னா இன்னைக்கு கட்சி வளர்க்கறதுக்கு ஊடக சக்திங்கிறது ரொம்ப பெருசா இருக்குது. இன்னைக்கு வந்து மதிமுகவுக்கு கூட அது மாத்தி இன்னைக்கு வந்து அதை மாத்திக்கணும்னா மதிமுகவுக்கு கூட ஒரு ஊடகம் அப்படின்னு ஒண்ணு இருக்குது. அப்படி இங்க போது இவங்களுக்கு எந்த ஒரு பலமுமே இல்லாம ஒரு இடத்துல வந்து அவர்கள் 10% 12% வாங்குறாங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் ஒரு ஏதோ ஒரு ஊடகத்தின் தலைமை அதிகாரியாக உட்கார்ந்திருக்கும் போது அந்த சமயத்தில் நிச்சயமாக இந்த கட்சி ஆட்சியில் அமைக்கும் ஆட்சியில் இருக்கும் என்பது வரலாறாக எதிர்கால வரலாறாக அது நிச்சயமாக அமையும். அப்படிதான், ஏன்னா இது சும்மா ஃப்ளூக்ல அப்படி சொல்லிட்டு போறதில்ல. ஏற்கனவே எல்லா கட்சியும் நீங்க அதிமுகவை விட்டுருங்க, நீங்க திமுகவோட வரலாறு நீங்க திரும்ப திரும்ப படிச்சு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அது வந்து எப்பயுமே ஒரு நம்பிக்கை அளிக்கக்கூடிய ஒரு, இந்த மாதிரி ஒரு கட்சி வளர வேண்டும் என்பதற்கு ஒரு நம்பிக்கையை அளிக்கக்கூடிய ஒரு கட்சியாகத்தான் இருக்கிறது. ஏனென்றால் உங்களுக்கு வந்து 40களிலேயும் 50களிலேயும் 60களிலேயும் அண்ணாதுரையோட பேச்சை கேட்கறதுக்கும் கருணாநிதி அவர்களுடைய பேச்சை கேட்பதற்கும் வண்டி கட்டி போன கூட்டம் இருக்கிறது. அவங்களும் அப்படிதான் சொந்த காசு செலவு பண்ணி உங்க இந்த வரலாறு உங்க தாத்தா கிட்டயோ அப்பா கிட்டயே கேட்டீங்கன்னா அவங்க சைக்கிளை மிதிச்சுட்டு 7 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் சைக்கிளை மிதிச்சு போய் அண்ணாதுரை அவர்களின் பேச்சை கேட்டவர்களாகத்தான் இருப்பார்கள், கலைஞரையாவின் பேச்சை கேட்டவர்களாகத்தான் இருப்பார்கள். அப்படித்தான் அதுக்கப்புறம் அந்த 60 70களுக்கு அப்புறம் திரும்ப இப்ப அப்படி இப்ப இன்னைக்கான நிலைமை அப்படி மாறி போச்சு. 200 ரூபாய் கொடுத்தாதான் நீங்க ஒரு குவாட்டரை கொடுத்தாதான் ஒரு பிரியாணியை கொடுத்தாதான் கூட்டம் வருங்கிற மாதிரி அவங்களோட இதே அப்படியே தலைகளா மாறி போச்சு. அந்த சமயத்துல தான் திரும்ப ஒரு கூட்டம் திரும்ப அந்த 60 70களின் பட்டாளம் திரும்ப கிளம்புது. எங்கேயோ ஒரு ட்ரெயினை பிடிச்சோ ஒரு காரை பிடிச்சோ ஒரு பஸ்ஸை பிடிச்சோ தன்னோட சொந்த காசை போட்டுட்டு தான் நாம் தமிழரோட ஒருங்கிணைப்பாளர் சீமானோட பேச்சை கேட்க போகுது. அதனால் இந்த கட்சியின் வளர்ச்சியும் சந்தேகத்துக்கு இடமில்லாமல் நிச்சயமாக அவர்களும் ஒரு நாள் தமிழகத்தில் ஆட்சியில் இருப்பார்கள், அல்லது அந்த கட்சியை ஒரு முழுமையான அரசியல் கட்சியாக இன்று இருக்கின்ற திராவிட இயக்க கட்சிகள் போல் அந்த கட்சியும் மாறுவதற்கான காலம் ரொம்ப அதிகம் இல்லை. ஏனால் இங்கு இன்று திராவிட இயக்கங்கள் செய்கின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த இளைய தலைமுறை, நான் முதலே சொன்னது போல இந்த 21ல இருந்து 30 வயசு 32 வயசு வரைக்கும் இருக்கிற அந்த இளைஞர் கூட்டம் வந்து இன்றைக்கு நாம் தமிழரை நம்பி இருக்கின்ற அந்த இளைஞர் கூட்டம்
திராவிட இயக்க வரலாறை அவர்கள் இன்று செய்கின்ற ஒவ்வொரு சின்ன அரசியலையும் குறிப்பா இன்னைக்கு இந்த ஸ்டெர்லைட் மேட்டர்ல அவங்க செஞ்ச அரசியலையும் எல்லாத்தையுமே அவங்க ரொம்ப கூர்மையா பாத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த கூர்மையா பாத்துட்டு இருக்கின்ற நாம் தமிழர் அப்படிங்கிற இயக்கம் சீமானை நான் திரும்ப ஒண்ணு உறுதியா சொல்கிறேன், நாம் தமிழர் என்கின்ற இயக்கம் சீமான் என்கின்ற ஒற்றை மனிதரை நம்பி மட்டும் இல்ல, அந்த சீமான் என்கிற ஒற்றை மனிதனின் கூட்டத்தை கேட்க வருகின்ற லட்சோப லட்ச இளைஞர்களையும் அது நம்பி இருக்கிறது என்பதால் நாம் தமிழர் என்கின்ற இயக்கத்தின் எதிர்காலம் பிரகாசமாகத்தான் இருக்கிறது. யார் என்ன வதந்திகளை எப்பயும் போல அதை பரப்பினால அது எல்லாத்தையும் அவங்க பேஸ் பண்ணி வரத்தான் செய்யணும். அரசியல் இதெல்லாம் சாதாரண கண்டிப்பா. ஒரு கட்சியை வந்து கிட்டத்தட்ட ஒரு தமிழகத்தின் பிரதான முக்கியமான கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவுடைய வரலாறோடு ஒப்பிட்டு எப்படியாக ஒரு கட்சி வளர்ந்து வந்தது அதை போலவே இன்னொரு கட்சியும் வளர்ந்ததற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. அவர் மீதும் தனிப்பட்ட முறையில பல விமர்சனங்கள் பல குற்றச்சாட்டுகள் அதுவும் இந்த சமூக வளர்ந்து விட்ட காலகட்டத்துல பல விஷயங்கள் முன்வைக்கப்பட்டாலும் அவை உதாசீனம் செய்யப்பட்டு கட்சி ரீதியாக மக்கள் மத்தியில் அவங்க வளர்ந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிருக்கிறீங்க. ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய வகையில அதிர்ச்சி அளிக்கக்கூடிய வகையில முடிவுகள் இருக்கும் அப்படின்னு பதிவு பண்ணிருக்கிறீங்க. எங்களோடு இந்த நேரத்தில் தலைப்பின் கீழாக வந்து உங்களுடைய வருகையையும் கருத்தினையும் பதிவு செய்து கொடுத்தமைக்கு மிக்க நன்றி நாச்சா சுகந்தி மேடம். நன்றி நன்றி நண்பர்களே. மீண்டும் ஒரு கொடி பறக்குது நேர்காணல் நிகழ்வில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆளுமையோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களோட விருது விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். நினைந்திருங்கள், இது உங்கள் ஆதன் தமிழ்.